லட்சுமி வாசம் செய்யும் சமையலறை வாஸ்துப்படி எப்படி இருக்க வேண்டும்? பெண்கள் ஆட்சி செய்யும் இடம் சமையலறை. மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் சமையலறை. நம்மோட வீட்டில் வசிக்கும் அனைவரின் ஆரோக்கியத்திலும் சமையலறைக்கும் முக்கிய பங்கு இருக்கு. நம்முடைய வீட்டில் சமையலறை வாஸ்துப்படி எப்படி எங்கு இருந்தால் ஆரோக்கியமும் செல்வமும் வளமும் பெருகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே எல்லா வீடுகளையும் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு மூலை பகுதி தான் சமையலறை. தெற்கு பார்த்த வாசல் அமைந்திருக்கும் வீடுகளில் வடமேற்கில் வைத்திருப்பவர்கள் சமையலறை வைக்க சரியான இடம் இதுதான். குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரிக்கும். அடுப்பு வைக்கும் மேடை தெற்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் இணைக்கும் வகையில் இருக்க வேண்டும். சூரியனின் ஒளிக்கதிர்கள் சமையலறைக்குள் விழும் வகையில் கிழக்கு பகுதியில் ஜன்னல் அமைப்பது சிறந்தது. சமையலறையை ஈசான்யம் எனப்படும் வடகிழக்கில் அமைந்திருந்தால் அந்த வீட்டில் அமைதி கெடும். சமையல் செய்பவரின் உடல்நிலை, குடும்பத் தலைவியின் உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்படும். தெற்கு பகுதியில் சமையலறை அமைந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடும். தென்மேற்கு எனப்படும் கன்னி மூலையில் சமையலறை அமைத்தால் தொடர் வியாதிகள் பிடிக்கும். மேற்கு பகுதியில் சமையலறை அமைத்தால் பிரச்சனைகள் தொடர் கதையாகும். சமையலறையில் முக்கியமான ஒன்று அடுப்பு. அடுப்பு அப்படிங்கிறது பரணி நட்சத்திர குறியீடு. பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இந்த பரணி நட்சத்திரம் மேஷம் நெருப்பு ராசியில் இடம்பெறும். கிழக்கு பார்த்து நின்றுதான் சமைக்க வேண்டும். சமையலறையில் லட்சுமி வாசம் செய்கிறாள். சமையற்கட்டை சுத்தமாக வைத்தால் அங்கு லட்சுமி வாசம் செய்வாள். இதை மூத்தவர்கள் முன்னோர்கள் சொல்வார்கள். சமையலறை சுத்தமாக இருக்கும் வீட்டில் எப்போதுமே பண கஷ்டம் வர வாய்ப்பில்லை. அறைக்குள் செல்லும் போது குளித்து சுத்தமாகத்தான் செல்வார்கள். இன்றைய சூழ்நிலையில் பலரும் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே சமையலறைக்கு செல்கிறார்கள். அஞ்சறை பெட்டியில் மகாலட்சுமியும் ஊறுகாய் ஜாடியில் குபேரனும் உப்பில் அன்ன லட்சுமியும் வசிக்கிறார். அதனால் நாம் சமையலுக்கு உபயோகிக்கும் போது சுத்தமாகவே எடுத்து பயன்படுத்த வேண்டும். அரிசியில் சிவனும் பெருமாளும் வசிக்கிறார்கள். துவரம்பருப்பில் செவ்வாய் பகவான் வசிக்கிறார். சமைத்து முடித்த சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்களை சிங்கில் போட்டுவிட்டு அப்படியே தூங்க போய்விடக் கூடாது. அதன் மூலம் அந்த வீட்டில் சனியின் ஆதிக்கம் அதிகரித்து விடுமாம். சமையல் பாத்திரங்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு சமையலறை மேடையை சுத்தம் செய்த பின்னரே உறங்க செல்ல வேண்டும். சமையல் அறையில் தென்மேற்கு மூலையில் எனப்படும் கன்னி மூலையில் ஒரு சாமி படத்தை வைத்து விளக்கேற்றி வைக்கலாம். நம்முடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். ஒருவருக்கு திடீர் என பொருளாதாரத்தில் சிக்கல், நோய் பாதிப்பினால் மருத்துவ செலவு வருகிறது என்றால் சமையல் அறையில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள்.